அன்பான அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அவையின் ஆத்திச்சூடி வரிசையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலான சமுதாய அக்கறையுடன் கூடிய சிந்தனைகளை உங்கள் முன் பகிர்கிறேன் பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையேல் பொறுத்து கொள்ளுங்கள் இன்றைய ஆத்திச்சூடி ஏற்பது இகழ்ச்சி அதாவது யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது அது இகழ்ச்சியாகும் என்பதே இதன் பொருள் பிறரிடம் யாசித்து வாழும் வாழ்வு என்பது ஒருவருக்கும் வாய்க்க கூடாது என்று முதலில் இறைவனை வேண்டுகிறேன் அவை கூறிய ஏற்பது என்பது பொருளாக இருக்கலாம் ஆனால் நான் இங்கே பொருளையும் அன்பையும் குறித்துச் சற்று கூறுகிறேன் பொருளோடு அருளும் அருள்வா இறைவா என்று இறைவனிடம் பலரும் வேண்டி நிற்பதனை கண்டிருக்கிறேன் நான் இகலோக வாழ்வில் நாம் அடைந்திருக்கும் இந்த மனித வாழ்வென்பது மகத்தானது மற்ற ஜீவராசிகளிடம் இல்லாத சிறப்பு மனிதர் கொண்டு வாழ்வுக்கு தேவையான எல்லாம் இருந்தாலும் சில மனம் பிறரிடம் இருக்கும் பொருட்கள் பால் நாட்டம் கொண்டு தவிக்கும் அதை அடைய பாடுபடும் அடைய இயலாவிட்டால் கோபம் பொறாமை ஆற்றாமை போன்ற பல்வேறு உணர்வுகளில் அவதியுறும் நமது மன அமைதி குறையக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்பது இகழ்ச்சி என்று கூறுகிறார் அவ்வையார் மனித வாழ்வில் ஒருவன் தன்னுடைய உழைப்பினால் பெறுகின்ற செல்வமே அவனுக்கு சிறந்த தரும் ஒருவன் பிறரிடம் சென்று எந்த சூழ்நிலையிலும் இரத்தல் கூடாது அவ்வாறு இரத்தல் என்பது மிக மிக இழிவானது இல்லை என்பது அதனினும் இழிந்தது என்பதனை நமது வள்ளுவரும் கூறுகிறார் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் என்பது திருக்குறள் இறப்பவர் இல்லை என்று சொல்கின்ற அளவிலேயே உயிர் போகின்றதே உள்ளதை இல்லை என்று ஒழிப்பவர்க்கு உயிர் எங்கு ஒளிந்திருக்குமோ என்பதே இதன் பொருள் அதுபோலவே இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியட்டியான் என்றும் வள்ளுவர் கூறுகிறார் அதாவது பிச்சை எடுத்துத்தான் சிலர் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனாக சொல்லப்படுவோனும் கெட்டொழியட்டும் ஒழியட்டும் என்பதே இதன் பொருள் எனவே இரத்தல் என்பது கொடுமை என்றும் உழைப்பின் மூலம் பெறுகின்ற பொருளை பொருள் என்றும் வள்ளுவர் கூறுகிறார் பிச்சை ஏற்கும் காரணம் என்ன கிடைத்த வாழ்வை நலமாக வாழ வழிவகை சொல்லி திருத்த யாரும் இல்லாத நிலையில் உள்ள குழந்தைகள் தனது வாழ்வின் நல்வழியில் செலுத்தும் திறனில்லாதவர்கள் பிறரே நாடி அவரிடம் கையேந்தும் நிலையடைவர் அதுபோலவே சிலருக்கு பொன்னாசை மண் ஆசை போன்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும் பணத்தின் மீது தீராத அன்பு கொண்டிருப்பவர் இவர் எத்தனை கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் என்னும் ஆசையில் உழருவ இவர் முன்னொரு காலத்தில் மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு படிப்பு அவ்வளவு ஏறவில்லை ஆயினும் தன் சிற்றவை கொண்டு நாட்டை திறம்பட ஆண்டு வந்தான் அவனுக்கு புலவர்கள் என்றால் அலாதி பிரியம் புலவர்கள் அரசனை புகழ்ந்து பாடினால் அந்த புலவர் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறாரோ அந்த ஊர் எத்தனை மைல் தூரம் என்று கேட்டு அத்தனை பொற்காசுகளை தந்து அனுப்புவார் ஒருமுறை ஒரு புலவர் வந்து அரசனை புகழ்ந்து பாடினார் அரசனும் வழக்கம் போலவே எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டான் புலவன் தனது ஊரை கூற அந்த ஊர் எத்தனை மைல் தூரம் என்று மந்திரியிடம் விசாரித்தான் முன்னூறு மைல் என்று பதில் வரவே முன்னூறு போக்காசுகள் கொடுத்தனுப்பு என கூறினான் இந்த பண ஆசை பிடித்த உள்ளூர் புலவன் ஒருவன் வந்து அரசனை புகழ்ந்து பாடினான் அரசனும் எங்கிருந்து வருகிறாய் என கேட்க நான் வைகுண்டத்தில் இருந்து வருகிறேன் என்று கூறினான் புலவன் அது எவ்வளவு தூரம் என மந்திரிடம் கேட்டான் அரசன் மந்திரி அதற்கு பதிலாக மன்னா அது கூப்பிடும் தூரத்தில் உள்ளது நாம் கூப்பிட்டால் ஆண்டவர் உடனே நம் கூப்பிடுதலுக்கு வந்து விடுவார் என கூறினார் அப்படியானால் அது ஒரு மைல் தூரத்திற்குள் தான் இருக்க வேண்டும் என்று கூறி புலவனுக்கு ஒரு பொற்காசு கொடுத்து அனுப்பினான் மன்னன் உலகில் பண ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது உண்மையாய் பாடும் புலவருக்கும் பணத்துக்காக பாடும் புலவருக்குமான வித்தியாசம் தெரிகிறது அல்லவா இதுபோல்தாம் நாமும் பணத்தின் மேல் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக யாரிடம் எதை கேட்கலாம் என்று அன்றாடம் அலட்டி திரும்பர்களாகவே உள்ளோம் இதுபோலவே பலரும் பிறரின் அன்புக்காக ஏங்கி ஏமாந்து இந்த உலகில் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்புகின்றனர் பிறரிடம் அன்பிறந்து நிற்பவர் தனது மனதின் வலிமை அறியாதவர்களாகவே இருப்பார் என்றே நான் கருதுகிறேன் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன தன்னை குறித்த தெளிவின்மை தன் திறமை குறித்த அறிவின்மை போன்றவை ஆகும் ஒரு கழை கூட தன்னின் திறமையை நம்பி வித்தைகள் காட்டி தன் வாழ்வை வாழ்கிறான் தன்னின் திறமையை அறுவது என்றால் என்ன ஒரு இளம் தாய் தெருவழியாக சென்று கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்து ஒரு நாய் குறைக்கிறது அந்த பெண்ணும் நாயிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள ஓடி போய் பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள் ஒளிந்து கொள்கிறார் மறுநாள் அந்த பெண் தனது குழந்தையுடன் தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறாள் அப்பொழுது ஒரு புலியானது அவளது குழந்தை மேல் பாய வருகிறது அந்த பெண் என்ன செய்வாள் அந்த புலியிடமிருந்து எப்படியாவது தனது குழந்தையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று வீரமாக போராடுவாள் இல்லையா அப்படியானால் பயத்திற்கு காரணம் என்ன சுயநல நோக்கம்தான் பயத்திற்கு காரணம் சுயநலத்திற்கும் சிறுமைத்தனத்திற்கும் நாம் எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பயமும் அதிகரிக்கிறது தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒருவன் நினைப்பானே ஆனால் பயம் அவனை பற்றி கொள்வது நிச்சயம் தான் அப்பன் என்ற எண்ணம் குறைய குறைய பயமும் குறையும் துளியளவு பயம் இருந்தால் கூட அங்கே தன்னம்பிக்கை குறைந்துவிடும் தன்னம்பிக்கையும் இறைநம்பிக்கையும் இருந்தால் ஒருவனால் விண்ணையும் வசப்படுத்த முடியும் கடவுளை நேசிப்பவன் அவரிடம் பயப்படக்கூடாது பயத்தின் காரணமாக இறைவனை நேசிப்பவர்கள் பக்குவப்படாதவர்கள் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால் இவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் இப்படி தண்டனைக்கு பயந்து இறைவனை வழிபடுவது வழிபாடு என்பதையே தரம் தாழ்த்துவதாகும் அத்தகைய வழிபாடு சற்றும் பக்குவப்படாத தாழ்ந்த நிலை வழிபாடாகும் பயங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வது அல்லவா அன்பின் இயல்பு பிறர் கேட்காமலேயே வறுமையால் வாடுபவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு உதவ வேண்டும் பிறன் பொருளுக்கு ஆசைப்பட்டு வாடி உழல்வதை விட பிறரிடம் அன்பு கொண்டு நம்மால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்து நம் வாழ்வை வளப்படுத்துவோம் உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திர அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலுமிலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிருங் கொடுக்க பழியனின் உலகுடன் பெயினும் கொள்ளலார் அயர்வில அன்னமாட்சி அணையராகி தனக்கென முயலா நோந்தால் பிறக்கன முயலுனர் உண்மையானே என்று கூறுகிறது எனவே இந்த உலகம் நிலைபற்றி இருப்பதற்கு இந்திர்க்குரிய அமுதமே கிடைப்பதாயினும் அது தமக்கு இனியது என்று கருதி தாமே தனி தூண்டலிலும் இல்லாதவர் சினமற்றவர் பிற அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி வாழாது சோம்பி இருப்பவருமல்ல புகழனின் உயிரும் கொடுப்பவர் பழியனின் உலகம் முழுவதுமே பெறுவதாயினும் மேற்கொள்ளார் அயர்வற்றோ அத்தகைய மாட்சிமைப்பட்டவராக வாழ்பவர்கள் உயர்ந்தோராவார் அவர் தமக்கன எதுவும் செய்யாது பிறர்கன உழைக்கும் உண்மையான இயல்புடையவராதலே அவர் பெரும் தகுதிக்கு காரணமாகும் இவராலேயே சிறப்புடன் வாழ்கிறது உலகம் இந்த உலகம் சிறப்புடன் வாழ்வதற்கு காரணம் என்ன தனக்காக சுயநலமாக வாழ்கின்ற மனிதர்கள் இல்லாமல் பிறருக்காக முயன்று உதவுகிறவர்கள் வாழ்கின்ற காரணத்தினாலே ஆகும் சில நாட்களுக்கு முன் செய்திகளில் வந்த ஒரு சம்பவம் கேரள மாநிலத்தின் ஸ்மிஜா என்னும் லாட்டரி விக்கும் பெண்மணி ஒருவர் ஒரு நாள் நான் நாளை பணம் தருகிறேன் ஒரு லாட்டரி எடுத்து வை என்று ஒருவர் கூற அந்த பெண்மணியை எடுத்து மாற்றி வைத்த டிக்கெட்டுக்கு ஆறு கோடி ரூபாய் பரிசு கிடைத்தது அந்த ஏழை பண்மணி அந்த டிக்கெட்டினை தான் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாமல் யாருக்காக எடுத்து வைத்திருந்தாரோ அவருக்கே கொடுத்தார் இச்செய்தி அறிந்து பலரும் அவரை பாராட்டிய போதும் நான் என் கடமையை தான் செய்தேன் என்று மிகவும் அமைதியாக கூறினார் அவர் இதுபோல நாமும் நமது கடமையை இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நமக்கென இருக்கும் சில கடமைகளை செய்து பிறன் பொருள் விளையாமல் தன்னம்பிக்கை தளராமல் வாழ்வோமாக என்று கூறி இன்றைய சிந்தனையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்